ஹாய், ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன படம் மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஒயிட் டைகர். ஓகே, இந்த கதை எடுத்தது யார், டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா, ரமீம் பஹ்ரானி அப்படின்னு ஒருத்தவர் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என் படத்தை. படம் எப்படி இருக்குது, எப்படி ட்ராவல் ஆகுது, எப்பேற்பட்ட படம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒரு புதுமுகம் தான், சரிங்களா? பட் இருந்தாலும் எந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சம்டாக் முடியல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இங்கெங்கேயோ அதாவது பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா, அதையே நமக்கு ப்ராக்டிக்கல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு ஸ்லம்மில் வேலை பார்க்குற ஒரு பையன், ஸ்லம்மில் பிறந்த ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அவன் படிப்படியாக இவன் யார் யார், இப்போ நம்ம இங்கே இருந்தால் இப்போ இவன் வந்து அவன் வரான், ஸோ அவன் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டா அவன் எப்படிலாம் டெவலப் ஆகிறாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னே ஆசைப்பட்டு வளர்ற ஒரு பையன், சரிங்களா? ஸோ இப்படியே போயிட்டு ஒரு ஒரு வசதி போய் டிரைவராக சேர்றான். அப்போ எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போய் மேலே போக போக தான் அப்புறம் என்ன ஆச்சு. ஸோ போக போக இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான எலிமெண்ட், அதாவது கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, போயிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காங்க, இப்போ பெரிய ஸ்டாரும் அந்த படத்தில் நம்ம பிரியங்கா சோப்ரா தான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு பொசுக்குன்னு ஒரு நாள் நம்ம லஞ்சம் கொடுக்க போகும்போது நம்மளால் முதுகிலேயே ஒரு குத்து குத்து நமக்கு கிளாஸ் உடஞ்ச பாட்டில் வச்சு குத்தி மறுகையாக பண்ணிட்டு பணத்தை எடுத்துகிட்டு நம்மளால் பண்ணியாக ஒரு கம்பெனி அனுப்பினார், ஒரு கால் டாக்ஸி கம்பெனி. அந்த கம்பெனி பேர் தான் த ஒயிட் டைகர். ஸோ ஒரு என்டர்பிரனராக பார்க்கணும், ஒரு விஷயத்தை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத பார்க்குறப்ப, சிங்கிள் சிங்கிள் டீட்டெயில் விடாமல் படத்தில் உண்மையிலே சொல்கிறேன், எல்லாத்தையும் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று தான் வழின்னு கிடையாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.